இன்னைக்கு நான் மாணவ மாணவர்களோட நாங்கள் கலந்துரையாடணும், எல்லாருமே ரொம்ப திருப்திகரமாக இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த அசோசியேஷனில் இன்னும் சில பணிகள், மற்ற சுத்தம் சைடில் இருக்கிற பணிகள், குறிப்பாக இந்த கொசு வராமல் தடுக்க சில பணிகள் சொல்லியிருக்காங்க. அதுவும் போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கே செய்து தரப்படும். குடிதண்ணி, அதே மாதிரி அவங்களோட கழிப்பறைகள், அந்த எல்லா ஏரியாவும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கோம். குறிப்பாக ஏதாவது கேபிள் லைன் இருக்கா, அதே மாதிரி எங்கேயாவது நமக்கு பிளாஸ்டரிங் விடுற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இருந்தால் அந்த அறைகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கோம். அனைத்து இடங்களிலும் பள்ளிகள் இன்றைக்கி தொடங்கியது எங்களுக்கு திருப்தி அளிக்கிறது. அதே நேரத்தில் நம்மளோட நிவாரணப் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக்கொண்டு வருது. அந்த ஒரு கட்டத்திலேருந்து அடுத்த கட்டம் ரிலீஃப்லேருந்து, நம்ம ரிலீஃபில் ஒரு 19 பகுதி, ஒரு 100 மேற்பட்ட தெருக்கள், அங்கே ஒரு ஃபோக்கஸ் ஏரியா இருக்குது. ரிமைனிங் ஏரியா எந்த பகுதியில் தண்ணி வடிந்து விட்டதோ, பணிகள் முடியும்னு சொல்கிறதோட அங்கே தான் இன்னும் பொது சுகாதாரம் மற்றும் குப்பை அகற்றும் பணி. இதுவரைக்கும் நம்ம 35,000 மெட்ரிக் டன் குப்பை அகற்றியுள்ளோம். தொடர்ந்து இந்த பணியில் ஏற்கனவே மாநில முதலமைச்சர் சொல்லி, எங்கள் துறையின் அமைச்சர் மதுக்கூறிய அமைச்சர் நேரு சார் சொல்லி, 2,300 மேல் பணியாளர்கள் இன்று இரவு வரை இருப்பாங்க. அவங்க மிக சிறப்பாக பணியாற்றினா எங்களோட ஆல்மோஸ்ட் ஒரு 19,000 ஒரு நேரத்தில் 16,000 பேர் இடம் விடாத பணி செய்து கொண்டிருக்காள். அவர்களோட கலப்பணியினால் இந்த அளவுக்கு போனால் கூட இன்னமும் இந்த பணி தொடர்ந்து வீட்டுக்குள் தண்ணி புகுந்த இடத்துல அவங்க வந்து அதை வெளியில் ஏற்றியதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க. இந்த பட்டாளம் பகுதி மட்டும் இல்லைங்க, அந்த மாதிரி டோட்டலி நம்ம அந்த மாதிரி தெருக்கள் கணக்கிடுவோம். கடைசியாக தண்ணி வடிந்த இடங்கள், அப்புறம் ஒரு சில இடங்கள் காலி மனைகளில் தண்ணி இன்னமும் இருக்குது. தட் இஸ் காலி மனைகள், தட் இஸ் மெயின் ரோட்டில் தண்ணி போயிடுது, ஆனால் காலி மனைகள். ஒன்று தெளிவாக சொல்கிறேங்க, எல்லா சப்வேவும் ஃபங்க்ஷனல், அனைத்து சாலைகளும் முழுமையாக ஃபங்க்ஷனல். அதே நேரத்தில் ஒவ்வொரு பகுதிகள், பட்டாளம் பகுதி, ரங்கையா தெரு, மோதிலால் தெரு, இங்கே தண்ணி வடிந்தால் கூட இந்த ஒவ்வொரு நேரத்தில் சாக்கடை தண்ணி வருது. இது அங்கே மட்டும் இல்லை, நான் வந்து பிகினிங்லேருந்து சாத்தீங்கன்னா சடையங்குப்பம், அதுக்கப்புறம் நம்ம பாலகிருஷ்ணாபுரம் ஜோன் 2, அதுக்கப்புறம் ஜோன் 1 சில பகுதி, அதுக்கப்புறம் நீங்கள் ஜோன் 3 வரும்போது நம்மளோட மாதரம் ஏரியாவில் ஒரு சில பகுதிகள், அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ஜோன் 4 வரும்பொழுது எம்சி நகரில் இருக்கக்கூடிய இணைப்பு சாலைகள், அதுக்கப்புறம் 34 வார்டு, 51 வார்டு, பக்கிங்ஹாம் கால்வே தொட்டி உள்ள இடங்கள், அதுக்கப்புறம் நம்ம இங்கே தெற்கு வரும்பொழுது உங்களுக்கு வளசரவாக்கத்தில் தெரியும் எஸ்விஎஸ் பாலாஜி நகர், திருவள்ளூர் நகர் போன்ற பகுதிகள், அதுக்கப்புறம் நம்மளோட கடைசியாக நம்ம சாய் பாலாஜி நகர் இந்த பெருங்குடி பகுதியில். அது மட்டும் இல்லாமல் ஜோன் 13, நிறைய பேர் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை, அந்த பகுதியிலையும் நம்மளோட கொட்டிவாக்கத்தில் கடைக்கொடி பகுதி ஜெகநாதம். ஏன் இதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, 35,000 தெருங்களில் பெரும்பாலான வடிந்தால் கூட மனு முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த ஆணையந்தை, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் தெருக்களும் பாருங்கள், இந்த ஜெயந்தி தியேட்டர் பின்னாடி காந்தி தெரு, ஒவ்வொரு தெரும் எங்களோட மண்டல அலுவலர்கள், மாநில கண்காணிப்பு அலுவலர்கள் தெரு வாரியாக கணக்கெடுத்து அந்த தெருக்கள் பத்திரிகையில் வராமல் இருந்தால் கூட அதை தனி கவனம் செலுத்தி அதையும் அகற்றுவதற்கு நாங்கள் வந்து களத்தில் இருக்கிறோம். டெஃபினட்டாக அதையும் செயல் செய்வோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேம்ப்ஸ் வந்து 748 கேம்ப்ஸ் போட்டிருக்கோங்க. குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட நோய், எல்லாரும் ஒரே ஆங்கிளில் டெங்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் தோல் சம்பந்தப்பட்டவை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கங்க, சேத்துப்புண்ணு மட்டும் இல்லாமல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய், உணவால் மற்றும் தண்ணியால் ஏற்படக்கூடிய நோய், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எலிக்காய்ச்சல், இந்த சாக்கடை தண்ணியில் நடந்தால் எலிக்காய்ச்சல் வரும், அதற்கு நம்ம அனைத்து பணியாளர்களுக்குமே பாதுகாப்பாக டாக்ஸிசைக்ளின் கொடுக்குறோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு மருத்துவ ஆலோசனைப்படி மருந்து கொடுக்குறோம். இந்த மாத்திரைகள் மருந்தும் அனைத்து இடங்களும் பண்ணுறோம். எந்த பர்டிகுலராக பொது சுகாதார ஆங்கிளில் அனைத்து பணிகளும். இன்னொன்று, இந்த இது எப்போவுமே ஒரு பேரிடரில் நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்ன மாதிரி போகணும், அதையும் நான் தெளிவுபடுத்துகிறேங்க. ஒன்று இம்பாக்ட் ஃபேஸ், அந்த நாளில் சறுக்கு காயங்கள் அந்த மாதிரி உள்ள இருக்கும். 3-4 பிறகு நம்ம ரிலீஃப் ஃபேஸ் முடியும் போது பணிகள், அந்த பணிகள் ஓரளவு முடிந்தால் கூட அந்த ரீஹாபிலிட்டேஷன் மற்றும் ரிகவரின்னு சொல்லுவோம், அந்த ஃபேஸ் தொடர்ந்து நடக்கும். அதனால்தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. அந்த அறிவிப்பு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 1வது 2வது வார்டில் ஆயில் ஸ்பில், அந்த ஏரியாவில் சர்வே பண்ணி அந்த
ஆமாம், அந்த பணியில் தனி டீமேங்க தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, சுற்றுப்புற சுழல்துறை, எங்கள் ஜிசிசி அதிகாரிகள், கண்காணிப்பு அலுவலர் கந்தசாமி அதே ஸ்பாட்டில் இருக்காங்க. மதிப்புக்குரிய தலைமை செயலரும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. இன்றைய தினம் நானும் போகிறேன் அந்த ஸ்பாட்டுக்கு. அது இல்லாமல் அந்த ஏரியாவில் கணக்கீடு செய்து அவங்களுக்கு கூடுதல் ரிலீஃப், ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்குது. சிபிசிஎல் நிர்மாணமும் அவங்க வந்து நம்ம சுற்றுப்புற சூழல் கடுமையாக அவங்களோட டிஸ்கஷன் பண்ணி அதை தடுப்பதற்கும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துருக்காங்க.